வணக்கம், வெல்கம் டு பிரபாஸ் கிச்சன். இன்னைக்கு வந்து தேங்காய் பூரணம் உருண்டையாக கமர்கட் மாதிரி எப்படி செய்யலாம் அப்படி தான் பார்க்க போகிறோம். சாதாரணமாக யூஸ்வலாக வந்து கமர்கட்டு அப்படின்னு சொல்கிறது வந்து சக்கரைப்பாகு கொஞ்சம் வெல்லமும் போட்டு நல்ல பாகு மாதிரி முத்த கம்பி பதம் வச்சு ரெட்டை கம்பி பதம் வச்சு நம்ம இது செய்வோம் இல்லையா. வேர்க்கடலை ரெண்டாக பிரித்தா உள்ளுக்குள்ளே எத்தினோண்டு ஒரு மூக்கு மாதிரி இருக்கும். அந்த மூக்கு எல்லாத்தையும் தனியாக எடுத்துட்டு அந்த மூக்கு எல்லாத்தையும் சேர்த்து அதுக்கு குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு வந்து ஒரு கப்பு அப்படின்னாக்கா முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம், முக்கால் கப்பு அளவுக்கு வெல்லம் இல்லாமல் அரை கப்பு வெல்லம் கால் கப்பு சர்க்கரை அந்த மாதிரி போட்டு முக்கால் கப்பு பாகு வச்சு நல்ல ஜீரா கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் அதை இதோட சேர்த்து போட்டு நல்லா கலரிட்டு அதை உருண்டை உருண்டையாக பால் மாதிரி கலரி வச்சாக்க அதுதான் வந்து நல்ல கமர்கட்டு. வாயில் போட்டால் கொஞ்சம் கடுக்குன்னு இருக்கும், வச்சுருந்து கொஞ்சம் நேரம் கழித்து இருந்து சாப்பிடலாம். இதெல்லாம் அந்த காலத்து ஸ்பெஷல். ஆக்சுவலாக கமர்கட்டு அப்படிங்கிறது அதுதான். இன்றைக்கி இந்த தேங்காய் வச்சு தான் நான் கமர்கட் செஞ்சுருக்கேன். இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். யூஸ்வலாக வந்து தேங்காய் பூர்ணம் செய்கிறதுக்கு தேங்காயை துருவி தான் போடுவோம். நான் இன்றைக்கி என்ன செஞ்சேன் அப்படின்னா நல்ல பெரிய பெரிய பல்லை இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதை வந்து நல்ல பெரும் துருவலாக வரா மாதிரி மிக்சியில் போட்டு நல்ல இன்ச்சில் வச்சு லேசாக ஒரு துருவல் துருவிக்கலாம். இந்த மாதிரி துருவி வச்சதுக்கப்புறம் எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அதே சேம் மெஷர்மெண்ட்டில் தேங்காய் வந்து கும்பாச்சியாக எடுத்துக்கலாம், வெல்லம் வந்து தலையை தட்டி எடுத்துக்கலாம். தலையை தட்டி எடுத்துட்டு அதை வந்து வாணலியில் போட்டு அதுக்கு தேங்காய் உடச்ச அந்த இளநியை இதில் சேர்த்துக்கலாம். இளநியை சேர்த்து நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த வெள்ளத்தை. இது மாதிரி கரைஞ்சதுக்கப்புறம் இது வடிகட்டி எடுத்துட்டாச்சு. இப்போ வந்து இது நல்லா முத்தின பாகாக இருக்கணும். இது வந்து ஒரு பக்கம் சிம்மில் வச்சு நல்லா பாகு ரெடி பண்ணி வச்சுட்டு இந்த தேங்காய் துருவினதை எடுத்து வாணலியில் போட்டுட்டு சிம்மில் வச்சு நல்லா செவக்க வறுக்கணும், வாசனை வர அளவுக்கு வறுக்கணும். ஏற்கனவே வந்து பழைய மெத்தடில் தேங்காய் பொடியெலாம் செய்வோம் இல்லையா, இது வந்து நெய்யில் வறுத்தேன்னாக்கா இந்த கமர்கட்டு வந்து நெய் வாசனையோடு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது வந்து நல்ல துருவலாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. இதை வந்து நல்ல துருவல் மாதிரி இருக்கணும், பெருந்துருவலாக இருக்கணும். அதனால் மிக்சியில் போட்டு அரைக்கும்போது நல்ல பெருசு பெருசாக துருவல் இருக்கிற மாதிரி இன்ச்சில் வச்சு க்ரன்ச்சியாக பொடி பண்ணிக்கணும். இந்த மாதிரி பொடி பண்ணினதுக்கப்புறம் இதை நல்லா செவக்க வறுக்கணும். இதை வந்து அடியில் இதை போல் ஒட்டும், அது ஒட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா நீங்கள் கலர் விட்டுட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் வந்து ப்ரௌன் ஆகி பிளாக் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இதை வந்து நல்லா கலரி கொடுத்துட்டே அப்பப்போ வந்து நல்ல சிம்மில் வச்சு தான் கலரணும். ஹையில் வச்சுட்டு எல்லாம் அடியில் தீஞ்சு போகிற மாதிரி ஆகிடும், ரொம்ப ப்ரௌன் ஆகிடும். மேலே வெள்ளையாக இருக்கும், வெள்ளையும் ப்ரௌனுமாக இருக்கும். இது வந்து ஒத்தா போல் வெங்கடேஷ் பட் ஸ்டைலில் வந்து நல்ல சிம்மில் வச்சு பொறுமையாக இருந்து இதை வந்து நல்லா வறுக்கணும். அந்த பக்கம் பாகு ரெடியாகிறதுக்குள்ளே இது கண்டிப்பாக இதை வந்து நல்ல செவக்க வறுத்தாயிடும். இப்போ அதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு நல்ல செவக்க வறுத்தாச்சு. இப்போ இந்த அளவுக்கு இதை கலரும் போது நான் வந்து அடியில் ஒட்டாமல் வரணும். இந்த மாதிரி பதமே இதுக்கு போகும். இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போது எடுத்து வச்சதுக்கப்புறம் இதை போல் பாகு நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து பாகு பதம் வரணும் அப்படிங்கிறது இல்லை, நல்லா கொதித்து நல்லா சுண்டி வர ஸ்டேஜில் இந்த வெல்லத்தை இந்த தேங்காயை போட்டு இதோட சேர்த்து கலரிக்கலாம். தேங்காயை போட்டு நல்லா சேர்த்து கலரும் போது இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். இந்த தண்ணியாக இருக்கக்கூடாது, இது வந்து நல்லா ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். நல்லா வந்து ஒரு பிடிச்சா பிடிபடணும் அப்படிங்கிற அளவுக்கு ஓரத்தில் பார்த்தாலே நீங்கள் வெள்ளத்தோட பாகு நீங்கள் எடுத்து பார்த்தேன்னாக்கா தக்காளி பதம் மாதிரி உருட்டுறதுக்கு வரணும். அந்த அளவுக்கு இதை வந்து கலரிக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா இறுகியாச்சு. இந்த லூஸ் பதத்தில் எடுத்தாலே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக வந்து ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பொடியும் போட்டு நல்லா ஒரு முட்டை ஒரு பெரிய முட்டையால் ஒரு கரண்டி அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு இறக்கி எடுத்தேனாக்க நல்ல ஈஸியாக அழகாக உருண்டை பிடிக்க வரும். ரொம்ப சூப்பரான தேங்காய் பூர்ணம் அப்படி இல்லைன்னா தேங்காய் போட்ட கமர்கட் இப்போ ரெடி ஆகிடுது. இதை வந்து கீழே ஒரு தாம்பாளத்தில் நெய் தடவி வச்சுக்கோங்க. அதில் வந்து இதை எல்லாத்தையும் இதை போல் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா பிரித்து விட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க. ரொம்ப ஆறினதுக்கு அப்புறம் கூட இது பிடிக்கலாம், லேட்டானாலும் தப்பு இல்லை. ரொம்ப கொதிக்க கொதிக்க பிடிக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. இது வந்து இந்த வெள்ளப்பாகு அப்படின்னாலும் ரொம்ப கொதிக்கும் அப்படிங்கிறதுனால சின்ன குழந்தைகளை பக்கத்தில் வச்சுருந்து எதுவுமே செய்யாதீங்கோ. ரொம்ப இதுவாக தான் பிடிக்கணும். இது வந்து நல்ல
ரொம்ப சூப்பராக பிடிக்க வருது பாருங்க. இதே போல் இப்போ எல்லா உருண்டைகளையும் குட்டி குட்டியாக அழகாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான கமர்கட் வந்து ரெடி ஆகிடுது. இதே மெஷர்மெண்ட்டில் இதை வந்து என்ன மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டேன் அப்படின்னாக்கா, நான் வந்து சின்ன கப்பு அப்படிலாம் எடுத்துக்கல, ஒரு பெரிய பாத்திரத்தில் தான் எடுத்துருந்தேன். ஒரு பெரிய பாத்திரத்தில் கும்பாச்சியாக நல்லா கும்பமாக இருந்து தேங்காய் வந்து ஒரு பாத்திரம் அளவுக்கு இருந்தது. அதை வந்து தலையை தட்டி அதே பாத்திரத்தில் தலையை தட்டி வெல்லம் எடுத்துனேன். வெல்லத்தை வந்து நல்லா பொடிச்சுட்டு வெல்லம் எடுத்துனேன். இதே மெஷர்மெண்ட்டில் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் போட மட்டும் மறக்காதீங்கோ. கண்டிப்பாக நீங்களும் ரொம்ப செஞ்சு பாருங்கோ, ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ வந்து தேங்காய் பூரணம் ப்ளஸ் தேங்காய் கமர்கட் அப்படின்னு சொல்கிறது எப்படி செஞ்சோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ யூஸ்வலாக வந்து எல்லோரும் பண்ணுறது வந்து தேங்காய் வந்து பால் எடுத்துகிட்டு அந்த சக்கை இந்த மாதிரி வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிவிட்டு அந்த சக்கையை தான் வந்து யூஸ்வலாக வந்து இந்த கமர்கட் அந்த இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாள். அதில் வந்து ரொம்ப பால் தேங்காயோட பால்லாம் இருக்காது, தேங்காயோட டேஸ்ட்டும் இருக்காது, க்ரன்ச்சியாக கடிபடுறதுக்கு மட்டும்தான் வரும். இப்போ இது நம்ம வந்து வீட்டிலே செய்கிறதுனால இதை வந்து இதில் தேங்காய் இதோட சேர்த்து நம்ம பண்ணுறதுனால அதை வந்து நல்லா செவக்க வறுத்துட்டு பண்ணாக்க நாள் பட நிற்கும் அப்படிங்கிறதுனால அந்த மாதிரி செஞ்சுருக்கேன். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்த வீடியோவில் புது டிஷ்ஷோடு சந்திக்கலாம். வணக்கம்.